ஹலோ கணேஷ். சொல்லியா ஷு? தூங்கிட்டியா? நீ கொஞ்ச நேரத்துல நீனும் தூங்கல? எனக்கு எப்படி கணேஷ் தூக்க வரும்? ச்சா என்னாச்சு? ரிசல்ட்ஸ் நெகட்டிவா வந்திருக்கு கணேஷ். எது அந்த டிஎன்ஏ டெஸ்டா? ஆமா. சுத்தம் எல்லாம் போச்சா? என்னால நம்ப முடியல ஷு. என்னாலயும் தான் கணேஷ் நம்ப முடியல. மாயா எதுக்காக தேவையில்லாம போய் சொல்லணும்? அப்படியே போய் சொல்லிருந்தாலும் ஆஃப் ஆல் தி பர்சன் அவ மேல ஏன் பழிய தூக்கி போடணும்? ஒருவேளை அந்த ஆள் டெஸ்ட்ல விளையாடி இருப்பாரோ? தெரியலையே. அவன் பண்ணிருந்தாலும் பண்ணிருப்பான். ஆனா அந்த டெஸ்ட் எடுக்க போகும்போது தமிழ் அக்காவோட ஃபேமிலி டாக்டர் இருக்காங்கல்ல, அங்கதான் போயிருந்தாங்க. அங்க எப்படி அவன் ஏமாத்தி இருக்க முடியும்? நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா எனக்கு சந்தேகமாவே இருக்கு. எனக்கும் குழப்பமா தான் இருக்கு கணேஷ். என்ன பண்ண போற? என்னதான் பண்ண முடியும்? டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வேற நெகட்டிவா வந்துருச்சு. அக்காவை அவன் கிட்ட இருந்து பிரிக்க ஒரே வழியும் போச்சு. யார் சொன்னா? என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை அக்காட்ட சொல்லுவேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன் கணேஷ். ஆனா அக்கா இப்பதான் கொஞ்சம் ரிலீஃப்ட் ஆகி ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க. நான் போய் அவங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை கொடுக்க விரும்பல. உனக்கு என்ன சரின்னு படுதோ அதே பண்ணு யாஷு. நாளைக்கு வந்து பாக்குறேன். ஓகே கணேஷ். ஓ பை தி வே, நாளைக்கு நான் ஜே ஆக்சுவலி மீட் பண்றேன். ஜே இஸ் நாட் வெல், அவருக்கு ஃபீவரா? ஃபீவரா? என்ன திடீர்னு? ஆமா, அந்த பிரேக்கப் இஷனால அவர் கொஞ்சம் அஃபெக்டடா இருக்காரு. சோ நான் போய் கொஞ்சம் அவருக்கு ஆறுதலா இருந்துட்டு வரேன். அதுக்கு நீ ஏன் போணும் யாஷு? அவருக்கு ஃப்ரெண்ட்னு வேற யாரும் இல்லையா? என்ன கணேஷ் நீ பேசுற? இல்ல யாஷு, நீ உனக்கு கிளாஸ்லாம் இருக்கு இல்லையா? அவர் பாத்துக்கிறதுக்கு வேற யாரும் இல்லையான்னு கேட்டேன். ஜெய்க்கு நிறைய பேர் பர்சனலா தெரியாது கணேஷ். அது மட்டும் இல்லாம நான் ஆப்செட்டா இருக்கும்போது அவர் என் கூட இருந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. சோ நானே போறேன். ஸ்ட்ரெஸ்ல வேற ஏதாவது பண்ணிக்குவாருன்னு பயமா இருக்கு. நல்லா டிராமா பண்றாங்களா? இவ்வளவு ஒருத்தி இத சொல்லியே சாவடிக்கிறா. உண்டிய போன சரிப்பட்டு வராது. நானும் போறேன் கணேஷ். ஆ யாஷு சரி, நானும் வரேன். நான் உன்னை நாளைக்கு வந்து ஏத்திக்கிறேன். ரெடியா இரு. நாளைக்கு உனக்கு வேலை இல்ல? நாளைக்கு எனக்கு ஆஃப் தான். நானே உன்னை வந்து ஏத்திக்கிறேன். ரெடியா இரு. சரி 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 யாஷு, லேட் ஆச்சு, நீ போய் தூங்கு. ஓகே டா, குட் நைட். குட் நைட். குட் நைட். இவளுக்கு எப்படி தான் புரிய வைக்கிறது? பாய் ஃப்ரெண்ட் ஒருத்த நான் எங்க இருக்கேன், ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இன்னொருத்த கூட க்ளோஸா இருக்கா? இதுக்கு நான் டென்ஷன் ஆனா இனி எல்லாரும் கெட்டவன்னு சொல்லுவாங்க. எல்லாமே யார் புரிஞ்சுப்பா? கவலைப்படாத மச்சான், நான் புரிஞ்சுக்கிறேன். Let me tell you a little story about three ladies on a journey, bubbly, funny, sweet like honey, bummer, let you be. La 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 la.